வணக்கம் நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில அந்தந்த வாரத்துக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பத்து ஏழு இரண்டாயிரத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சோ சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாஜ பத்மகே வக்ரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக வார ராசி பலன்களும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நிறைய பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ சார் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நிறைய பேர் சார் கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க உங்களுடைய

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட தொலைபேசி மூலியமாகவே உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது அதே மாதிரி நம்ம பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் சரி வார ராசி பலன் நிகழ்ச்சி சரி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாக தவறாம பாருங்க சர்க்கிட்ட பேசலாம் சார் இந்த வாரத்தினுடைய துவக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான துவக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரம் நாளைக்கு வந்து ஏகாதசி திதி திங்கக்கிழமை அதாவது ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி திதி வருது அது சிவ பெருமானுடைய வழிபாட்டுக்கும் பொதுவாகவே பெருமாள் வழிபாட்டுக்கும் உகந்திருக்கு ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இருக்கிறதுனால பொதுவாகவே முருக பெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துட்டு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தர் பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த வழிபாடு சிறப்பு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு பொதுவாகவே பிற தோஷங்களை விளக்கக்கூடிய அல்லது பிற தோஷங்களிலிருந்து உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பிற தோஷங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது புதன்கிழமை வருது இந்த வாரம் அதாவது ஏழாம் தேதி புதன்கிழமை சுபமுகூர்த்தமாகவும் வந்துட்டுருக்கு அதே மாதிரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து சிவராத்திரி ஒருவருக்கு வந்து தேவையில்லாத மனோபயம் அல்லது நோய் பயம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் அல்லது கடன் பயம் அல்லது சமூகத்தில் வந்து வெளியே வர்றதுக்கு பயம் இந்த மாதிரி பல்வேறு விதமான பயம் இருந்துருவீங்களே அந்த மனோ பயத்தை போக்கும் சிவபய மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு சிவ வழிபாடு வச்சுக்கிறதுக்கு சிவரா நவராத்திரி ஒன்பதாம் தேதி இருக்குது எட்டாம் வியாழக்கிழமை அதே மாதிரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வருது இந்த அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தொழில் ரீதியான வகையில் கிடைக்க வேண்டிய வளர்ச்சி குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி இதையெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா அமாவாசை வந்து வழிபாடு வச்சுக்கிற சிறப்பாக இருக்கும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறது சிறப்பு குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை வச்சுக்கிறது அமாவாசை வழிபாடு வச்சுக்கிறது அற்புதமான சிறப்புகளை நிச்சயமா கொடுக்கும்ங்கிறது உண்மையான விதம் ஸோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த வாரம் இருக்க போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க சார் ஸோ முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இந்திர யோகத்தோட இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது மாபெரும் வெற்றியை சந்திக்கும் தனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கிறது தன வருமானம் அதிகமாகிறது எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த வரவு அப்படிங்கிறத விட எதிர்பாராத திடீர் வரவுகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கிது லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட எங்கும் காணாத மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் கூட சூரிய பகவானோடு சேர்ந்து அதாவது பஞ்சமாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு அம்சங்களும் இந்த வாரத்தில் அரங்கேறும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் யமகண்ட நேரத்தில் ஏழு மண் விளக்கை ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே வித்தைகளுக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்துறது இருக்கிற தொழிலை வந்து புதிய சூட்சமங்கள் புதிய தந்திரங்களை வெளிப்படுத்துறது இதுவெல்லாம் வந்து அம்சமாக இருந்துகிட்டு இருக்கும் நடனம் நாட்டிய சம்மந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடியது அல்லது புது புது ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய பண வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத வரவுகள் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அதர்வன வேதத்தின் அடிப்படையை புரிந்து கொள்வது நல்லது தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே மிதன ராசியில் சுக்கர பகவான் இருந்தது அப்படின்னா மித மிஞ்சிய யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராத முயற்சிகளுக்கு எதிர்பாராத வரவுகள் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் கடந்த வருடங்களில் என்னைக்கோ செஞ்ச முயற்சிக்கு இந்த வாரத்தில் பலன் கிடைக்கக்கூடியது அல்லது பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பாக்கிய குரு பகவான் இருக்கிறதுனால குறிப்பாக திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க மறுமணத்தை எதிர்நோக்கி உள்ளவங்களுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் பொருத்தமாக இருந்துட்டு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் விலகி இணக்கமான சூழல்கள் அதிகரிக்கும் சத்ரு சத்துருஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு ஏற்றங்களும் எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது கடகராசிக்கு எப்படி இருக்கு சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து ஆதித்ய பகவான் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடியது அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடியது நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அரசாங்கத்திலிருந்து அலைபேசி வழியாக நல்ல தகவல் வரக்கூடியது இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் தானாக விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு மட்டுமல்ல உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து என்னதான் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த முதலாளி ஆகக்கூடிய சிறு வியாபாரம் செய்கிறது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது சின்ன சின்ன அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து நிச்சயமான ஒரு அச்சாரம் நிச்சயமாகவே கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுபவிரியங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் சேர்த்து வச்ச அந்த சேமிப்பை வந்து ஒரு இடம் வாங்குறது அல்லது வீடு வாங்குறது திருமணம் சம்மந்தப்பட்ட செலவுகளுக்காக ஆடம்பரம் பண்ணுறது அல்லது ஒரு அசையா சொத்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான சுப சுபவரியங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்த சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது விரயங்கள் வந்து சாதாரணமாக இல்லாமல் அதிகபட்சமாக ஆடம்பரமாக இருந்தால் கூட அதற்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் கூடிய அதிகபட்ச விகமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்தவாற அதிகமாக வந்துட்டு இருக்குது பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் உங்களுடைய குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ள பெண்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமைக்க கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் ஜீவன ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால என்னதான் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தால் கூட சொந்தமாக தொழில் அல்லது சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கலாம்ங்கிற அந்த சைடு பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா அதாவது உபரி வருமானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வருமானம் இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பல்வேறு வகையில் உங்களுக்கு வந்து சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் பாதகமான சந்தர்ப்பங்கள் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கண்ணீர் ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே பாக்கிய ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் போகும் பண வரவுகள் அதிகரிக்கும் முயற்சி செய்யாமல் இருந்தால் கூட ஓரளவு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் புதன் பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்தந்த வயதுக்கு தகுந்த சிறு குழந்தையாக இருந்தவங்களே தேவையான திண்மண்டம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஓரளவு வந்து சிறு வயது விட்டு கடந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்த வயதில் உள்ளவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது மேற்படிப்பு கிடைக்கிறது உத்தியோகம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகிறது திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை பேர் கிடைக்கிறது பேர் உள்ள தம்பதிகளுக்கு சமூகத்தில் பொலிவான ஒரு கௌரவம் கிடைக்கிறது இந்த மாதிரி அந்தந்த வயசில் தேவையான ஆறுதலான ஒரு நல்ல நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அரங்கேறும் நல்ல நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய இந்த வாரத்தில் பார்ப்பதையும் கேட்பதையும் விட எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பர்சனலா வந்து சார் கிட்ட காட்டி அதுல இருக்கக்கூடிய இன்டெப்தான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்போ அதிர்ஷ்டம் வரும் இந்த யோகம் வந்துருச்சு ஆனா எவ்வளவு நாள் நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு கேட்டுட்ருப்பீங்க நிச்சயமா நீங்க எல்லாருமே சார் கிட்ட தொலைபேசி மூலயமா பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலயமா நீங்கள் சார் கிட்ட பேசலாம் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக மட்டும்தாங்க ஸோ உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் தொடர்ந்து சார்கிட்ட கிட்ட பேசலாம் சார் அடுத்ததாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாப ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கான வெகுமானமும் மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் கூட பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் அதாவது பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவும் இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய தயக்கம் இல்லாத செயல்பாடுகளால் தனவரவும் அதிகரிக்கும் நீ நீண்ட நாளாக காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட கனவுகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம் அசையா சொத்துக்கள் மீது நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பற்று அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு அதிகரிக்கும் விளையாட்டு துறையில் உள்ளவங்க நிச்சயமான வெகுமானத்தை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக உறுதியாக இருக்கிறது நல்லது ஸோ நீண்ட நாளா தொலைஞ்சு போன விஷயம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்கு சார் விரச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் பேச வேண்டிய பேச்சுகளை குறைச்சிக்கிறது நல்லது அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் மிகதியாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்க வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால அதாவது சப்தமஸ்தானத்தில் வித்தைகளுக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் அதாவது நீங்களே மறக்க முடியாமல் மறுப்பதற்கு இல்லாத ஏற்றங்களை இந்த வாரம் சந்திக்க முடியும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் ஏற்கனவே தொழில் மற்றும் வியாபாரம் அரசியல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லதாக அமையும் ஸோ திருமணம் வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான யோகம் பெண்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் அதாவது மறைமுக நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தானாகவே விலகக்கூடிய மருத்துவ தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கோம் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் ஒரு சில குடும்பத்தில் ஒரு சில பிள்ளைகள் கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு இருந்தால் கூட நல்ல பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறது அட் விட தனக்குத்தானே கல்வி இருந்தால்தான் இந்த சமூகத்தில் வந்து நம்ம வாழ்ந்து காட்ட முடியும் அந்த சமூகத்தில் வந்து ஓரளவாவது சமாளிக்க எண்ணம் வந்து சாதாரணமாகவே மாணவர்களுக்கு வரக்கூடிய இந்த வாரம் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி சண்ட இருக்கலாம் ஆனால் என்னதான் பிரச்சனை வந்தாலும் பிரிவு வாராமல் தடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் ஆட்சிக்கு சிறப்பாக இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வாகனம் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் குடும்பம் தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பூர்த்தி செய்வதற்கு குளிகை காலத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுவது நல்லதாக இருந்து அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கும் ஒரு சில கோயில்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்கக்கூடிய கோயில் திருப்பணிகளுக்கு நன்கூட கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு அமையும் ஒரு சில கோயிலில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இரும்பு சம்மந்தப்பட்டது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க அல்லது உற்பத்தி செய்கிறவங்க பழைய பொருளை வந்து உருக்கி புதிய பொருள் உருவாக்குறவங்க கரும்பு ஆளை வச்சிருக்கிறவங்க மில் சம்மந்தப்பட்ட ஜவுளி சம்மந்தப்பட்ட கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் மருத்துவ உள்ளவர்கள் மகத்தான சாதனையை முடியும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்த முடியும் அற்புதமான புதிய மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வாரத்தில் பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது அடுத்ததான் கும்பராசிக்கு எப்படி இருக்கு கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தின் மீது பற்று பாசம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் குடும்ப தேவைகள் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் வந்து அது உறவு சம்பந்தப்பட்ட வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களும் அதற்கான தருணங்களும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் அதே மாதிரி பிதாவளி சொத்துக்கள் மூலமாக பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமையான வாய்ப்புகளும் அருமையான நிகழ்வுகளும் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல விநாயகருடைய விக்கிரகம் வந்து தானம் செய்வது நல்லது சின்ன பிள்ளையாராக இருக்கலாம் அல்லது மரப்பிள்ளையாரா இருக்கலாம் ஏதோ ஒரு பிள்ளையார் வந்து ஒரு சின்ன அளவுல வந்து விக்ரகமாக அடுத்தவர்களுக்கு தானம் செய்வது நல்லதா இருந்ததுக்கிட்ட குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அர்த்ததா மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மந்திரம் போட்ட மாதிரி பண வரவு அதிகரிக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் மன வீரியமும் அதிகரிக்கும் எந்த நேரத்தில் எந்த செயலை செஞ்சால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய மனோநிலை இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தீர்க்கமான திரேகம் தீர்க்கமான திரேகம் அதாவது தெளிவான ஒரு மன அமைப்பு கிடைக்கக்கூடியது திடமான திரேகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதனால் அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் யாராவது ஒருவர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வராது அப்படி வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட யாரை சந்திக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க தானாகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் தெரியக்கூடிய அவங்க வந்து உங்களை சந்திக்கக்கூடிய அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்ல நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது அசையா சொத்து சொன்று வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அந்த அசையா சொத்தை எக்கார்னு கொண்டு இந்த வாரத்தில் வாங்கும் பொழுது அதை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் அருமையான யோகத்தோடு அமையக்கூடிய பாக்கியமும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருக்கிறது நல்லது ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நிறைய பேர் வந்து நல்ல விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எந்த காரியத்தையுமே வந்து தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் பன்னெண்டு ராசிக்கான பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சு கிணிய நேயர்களே அடுத்தவங்களை கெடுத்து வாழும் நினைக்கிற சில மனுஷாளுக்கு முன்னாடி நீங்க நல்ல முயற்சிகளை எடுத்து வாழணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து என்பது அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி நமக்காக சொன்னாங்க சோ சார் கிட்ட பேசணும் தொலைபேசி மூலமா நாங்க வந்து कांटेक्ट பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சார் கிட்ட சொல்லி அதில் உள்ள பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலயமா நீங்கள் கிட்ட வந்து பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் Triple one. எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின் வாங்கிட்டு அதுக்கு பிற்பாடு தொலைபேசி மூலயமா சர்கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த ரெண்டு நம்பருமே அண்ட் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி நம்மளுடைய வார ராசி பலன் நிகழ்ச்சியும் சரி பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் சரி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாமல் பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்